ஹை ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் வினோத் ஹியர், கெட் ஃபிட் வித் நாஸ் பார்க்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்கணும், அண்ட் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஆல்கஹால், எல்லாருக்குமே தெரியும் ஆல்கஹால் வந்து கெடுதி, நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு. பட் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில ஆல்கஹாலில் நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்கியா, ஹார்ட்டுக்கு நல்லதுயா அப்படின்னா சொல்கிறாங்க. உண்மையா? அண்ட் அப்படி நீங்கள் ஆல்கஹால் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ எடுக்கணும், அண்ட் அப்படி எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு, வேறு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் வாழ்க்கையில், எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்கஹால்னு எடுத்த உடனே மோஸ்ட்லி நம்ம ரெகுலராக பிரிக்கிறது ரெட் ஒயின், ஒயிட் ஒயின், பியர், ரம், பிராண்டி, விஸ்கி. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்கஹால்ஸில் யூஸ்வலாக நம்ம கன்சியூம் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹார்ட் ஆல்கஹால்ஸ் லைக் ரம், பிராண்டி, விஸ்கி இதெல்லாமே வந்து 45 ml எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 calories வந்துடுது. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ 45 ml வந்து இவ்வளோ கேலரிஸ் இருக்குது. அண்ட் ஒயினில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா 125 வருது. அண்ட் பியரில் ஒரு பாயிண்டில் வந்து 140 calories. இதை பிரித்து பார்க்கும்போது என்ன யோசிப்பீங்க, அடடா பியரில் நிறைய கேலரிஸ் இருக்கே, அப்புறம் வெயிட் கெயின் நிறையா வருமே, ஒயின்லையும் நிறையா இருக்கே, அது நம்ம பேசாமல் ஹார்ட் ஆல்கஹால் ஒரு ஹார்ட் லிக்வர் வந்து ஒரு 45 ml எடுத்துகிட்டு போயிடலாமே, 100 calories தானே இருக்குன்னு யோசிப்பீங்க. கைண்ட் ஆஃப் ரீசனிங் இஸ் கரெக்ட். வெயிட் கெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேலரிஸ் கம்மி இருக்கிறதுனால வெயிட் கெயின் அவ்வளோ ஆகாது ஃபார் ஹார்ட் ஆல்கஹால்ஸ். த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் ஹார்ட் லிக்வரில் மற்ற ப்ராப்ளம்ஸ் தான், லைக் லிவர் டேமேஜ், கிட்னி டேமேஜ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ட் லிக்வர்ஸில் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ப்ளஸ் ரிசர்ச் ஹஸ் ஷோன் தட் பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் நிறையா நம்ம பற்றி இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து ரெட் ஒயினில் தான் நிறைய இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து ஒயிட் ஒயின்லேயும் ஓரளவுக்கு இருக்குது, அண்ட் பியரில் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் அதுலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயோஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ், பாலிஃபினால்ஸ், இதெல்லாம் வந்து இந்த மூணுலையும் தான் இருக்குது, ஹார்ட் லிக்வரில் சுத்தமாக கிடையாது. அண்ட் இட்ஸ் அ டோட்டல் வேஸ்ட். ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட்டும் ஒயின் அண்ட் பியரில் இருக்குது, விச் கேன் பி யூஸ்ட் அண்ட் பேர்ன்ட் லேட்டர். மற்ற ஆல்கஹால் எல்லாத்துலேயுமே வந்து எம்டி கேலரிஸ், எம்டி கேலரிஸ் ஆர் வெரி பேட். ஏன்னா வந்து அதை நம்ம அந்த எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணி அதை பேர்ன் பண்ண முடியாது, அது கொழுப்பு சத்தாக மாறி உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அந்த கொழுப்பு சத்தை அப்புறமா நம்ம கரைக்க முடியும். ஸோ எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா ரம், பிராண்டி, விஸ்கி அந்த மாதிரி ஹார்ட் லிக்வர்ஸ் ஆர் வெரி பேட் ஃபார் ஹெல்த். இது வரைக்கும் நான் பார்த்ததில் நான் என்ன சொன்னேன், ரெட் ஒயின், ஒயிட் ஒயினில் பாலிஃபினால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடரேட் ஒயின் ட்ரிங்கர்ஸில் வந்து ஓரளவுக்கு மரணம் வந்து கம்மியாக இருக்குது, அந்த ரேட் ஆஃப் டெத் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கம்பேர்ட் டு நான் ஒயின் ட்ரிங்கர்ஸ். இன்னொரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாடரேட்டாக ஒயின் சாப்பிட்றவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கம்மியாக இருக்குது, பியர் சாப்பிட்றவங்கள விட ஒயின் சாப்பிட்றவங்கள இன்ஃப்ளமேஷன் உடம்புல கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ தட். அண்ட் இன்னொரு ஸ்டடியில் வந்து ரெட் ஒயினில் வந்து ஹார்ட் அட்டாக், அதாவது அக்யூட் ஹார்ட் அட்டாக் எம்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர கேசஸுமே வந்து ரெட் ஒயினில் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசரப்பட்டு ரெட் ஒயின் உடனே நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க, இது ரொம்ப தப்பு. இது வந்து மாடரேட் கன்சம்ஷன் பற்றி பேசுது. அண்ட் மாடரேட் கன்சம்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயட் மாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும், நல்லா தூங்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் உங்கள் ஹார்ட் வந்து ஒயின் ஹெல்ப் பண்ண முடியும். இதெல்லாம் செய்யாமல் வெறும் மாடரேட் கன்சம்ஷன் ஆல்கஹால் எடுத்திங்கன்னா என்னாகும், ஒயினில் இருக்கிற கேலரிஸ் நிறைய இருக்குது, அது சேர்ந்து உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயின்னால என்னாகும், நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஒரு கேஜி ஆஃப் ஃபேட் கெயின் பண்ணுறதுக்கு 8000 calories சாப்பிடணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் ஒயினில் 125 calories இருக்குது. வாரத்தில் ஒரு 2-3 நாள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரத்தில் 2 wine glass எடுத்திங்கன்னா 125 × 2 அரவுண்ட் எவ்வளோ வருது, 250 வருதா? ஸோ 250 calories வருது பர் வீக், மல்டிப்ளை பை 4 வந்து ஒரு மாதத்துலேயே 1000 calories வந்துடும். ஸோ ஒரு 6-7 மாதத்தில் ஒயின்னாலே வந்து உங்களுக்கு 1 kg ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ஒயின் தவிர நம்ம சாப்பாடு வேறு எடுப்போம், ரைஸ் எடுப்போம், அதை கட் பண்ண முடியாது, அதில் கை வைக்க முடியாது. அதை தவிர சுகர் போடுவோம், டீ காஃபியில் சுகர் போட்டு சாப்பிடுவோம், அதனாலையும் வந்து 6 மாதத்தில் வெயிட் கெயின் வரும்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். டேபிள் ஸ்பூன் கணக்கில் போடுறதுக்குள்ள டீஸ்பூனை மாற்ற சொன்னேன். ஸோ அதெல்லாம் மாற்றாமல் நீங்கள் ரெட் ஒயின் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு கேலரிஸ் ஆட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ ஒரு வாரத்தில் 250, 1 month 1000, அண்ட் 6 months 6000, 7 months 7000 அப்படின்னு வரும்போது ஈஸியாக 1 or 2 kgs வந்துடும். அண்ட் டயட்டை மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்தும் ஒரு 4 kg ஏறும். ஸோ ஒரு 6 மாதத்தில் டோட்டலாக 5 kgs ஏறிடும், 1 year 10 kgs, அடுத்த இயர் வரும்போது 20, அதுக்கடுத்த இயர் வரும்போது 30, இப்படி ஏறிடும். அண்ட் வெயிட் கெயின் ஆச்சுன்னா என்னாகும், சுகர் வர வாய்ப்பு இருக்குது, டைப் 2 டயபிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது,
பிபி ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வெயிட் கெயின்னால பிபி ஏறிச்சுனா ரத்தக்குழாய் மொத்தமாகும், ரத்தக்குழாய் மொத்தமாச்சுன்னா பிளட் கிளாட் வரும், ரத்தக்கட்டு வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு ஸ்ட்ரோக்கு எல்லாம் மோசமானதும் வரும். ஸோ அதனால் ஒயின் எடுத்தால் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டயட்டில் ஒயின் எடுக்காதீங்க தயவுசெய்து. ப்ளீஸ் லேர்ன் டு அட்ஜஸ்ட் யுவர் டயட், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டடியும் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்மெண்டட் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ், அதாவது இந்த பியர், இந்த ஒயின், இந்த மாதிரி எல்லாம் வந்து இட் ஹஸ் ஷோன் டு பி மோர் பெனிஃபிஷியல் கம்பேர்ட் டு ஹார்ட் லிக்விட்ஸ். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். அதர் தென் திஸ், ஒரு ஸ்டடியில் என்ன பார்த்துருக்காங்கன்னா, யாரெல்லாம் இறந்தாங்க ஆல்கஹால்னால யாரெல்லாம் இறந்தாங்கன்னு பார்க்கும்போது, ஒயின் குடித்து இறந்தவங்களை விட பியர் அண்ட் ஹார்ட் லிக்விட்ஸ் குடித்து இறந்தவங்க தான் அதிகம். ஸோ பியரில் வந்து அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்போனன்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால் ஒயினை விட அதுக்கு கொஞ்சம் அது அன்ஹெல்தி தான், ப்ளஸ் அதில் கேலரிஸும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதனால் வர வெயிட் கெயின், சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ பியர் இஸ் நாட் அ வெரி குட் ஆப்ஷன் டு கன்சிடர். பியரில் பாலிஃபினல்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப எடுத்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகும், பிகாஸ் இட் இஸ் ஹை கேலரிஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹார்ட் லிக்விட்ஸ் வந்து நல்லதே கிடையாது உடம்புக்கு, அதை எடுத்திங்கன்னாலும் பியரோட எஃபெக்ட் தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கேசஸில் இந்த ஸ்டடியில் பார்க்கும்போது முக்கால்வாசி பேர் இறந்தவங்க எல்லாமே பியர் அண்ட் ஹார்ட் லிக்விட் குடித்தவங்க. ஒயின் குடித்தவங்களில் மரணம் இருந்தது ஆப்வியஸ்லி, ஏன்னா அவங்க டயட்லாம் மாற்றலை. பட் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது ஒயின்னால் இறந்தவங்க கொஞ்சம் கம்மி. இன்னொரு ஸ்டடி டைப் டூ டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் பார்க்கணுங்கள, மாடரேட்டாக ஒயின் கன்சியூம் பண்ணவங்கள வந்து சுகர் வந்து சுகர்னால் வர மரணமும் கம்மியாக இருக்குது. பட் பியர் அண்ட் ஹார்ட் ஆல்கால்ஸ் எடுத்தவங்களுக்கு மார்ட்டாலிட்டி அதிகமாக தான் இருந்தது இந்த ஸ்டடிலையும். ஸோ டோட்டலாக என்ன இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், ஒயின் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் கம்பேர்ட் டு அதர் ஆல்கால்ஸ். ஆனால் ஒயின்லேயும் கேலரிஸ் இருக்குது ரைட்டுங்களா? ஸோ ஒயின்லேயும் கேலரிஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஒயின் எடுக்க போகிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் டயட்டை மாற்றணும். டயட் எப்படி மாற்றலாம், ரைஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய சுகர் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணும். கட் பண்ணால் சொல்லவே இல்லை, கட் பண்ணாதீங்க, ஏன்னா எனர்ஜி நமக்கு தேவை ஒர்க் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக சாப்பிட்றதுக்கு பாதியாகும், ரைஸ் பாதியாகிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எக்கச்சக்கமாக சாப்பிடணும். பிளேட் ஃபுல்லாக க்ரீன் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கணும். ஓகே, பீன்ஸ், க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. அண்ட் எக்ஸசைஸ் டெய்லி 20 to 30 minutes செய்யணும். அதை தவிர வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடணும். ஸ்நாக் ஐட்டம்ஸை சாப்பிட்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசித்து சுண்டல் அல்லது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ரெட் ஒயின் எடுக்கலாம். அண்ட் எடுத்தாலுமே வாரத்தில் ஒருக்கா எடுக்கிறதுனால மாதத்தில் ஒருக்கா எடுக்கிறது மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். மாதத்தில் ஒரே ஒரு நாள் 125 calories அப்படின்னு போட்டிங்கன்னா யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லேயே அதை அந்த ஆல்கஹால் வந்து கறக்கணும். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ கோயிங் டு ட்ரிங்க் ஒன்ஸ் அ மந்த், திங்க் அபவுட் ரெட் ஒயின், இட் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் ரெட் ஒயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 20 minutes பண்ணுங்கள் மினிமம். அதை தவிர வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எக்கச்சக்கமாக சேருங்க டயட்டில், தண்ணி நிறைய குடிங்க, தயவு செஞ்சு சீக்கிரம் தூங்குங்க, ஏன்னா சரியாக தூங்காமல் ஆல்கஹால் நிறைய குடிக்கிறவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எக்கச்சக்கமாக வரும். அண்ட் நீங்கள் ரெட் ஒயின் குடித்தாலுமே அந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் போகாது. ஸோ குட் ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ஆல்கஹால். சரியாக தூங்காமல் ஆல்கஹால் எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கெடுதி. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை டு டோட்டலி அவாய்ட் ஆல்கஹால், எக்ஸசைஸ் அண்ட் டயட் பண்ணாலே போதும். அப்படி நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறீங்கன்னா ரெட் ஒயின் பற்றி யோசிங்க. அப்படி நீங்கள் குடிக்க போகிறீங்கன்னாலும் மாதத்துக்கு ஒருக்க மட்டும் குடிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் மீ லைக், ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, நிறைய பேருக்கு பெனிஃபிட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.